படி 5 loaves 2 fish வெல்கம்ஸ் யூ ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்லி வச்சு ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி தான் நான் பண்ணி காட்ட போகிறேன் வித் சிம்பிள் வெஜ்ஜு சாலடோட. ஸோ இதை வந்து டே 4 கஞ்சின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி 3 கஞ்சி நான் வந்து போட்டிருக்கேன். ஹோப் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓப் நான் ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ பிலீவ். வாங்க இப்போது பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்லி கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த கிளாஸில் நான் எடுத்திருக்கேன் 50 கிராம் பார்லி அரிசி, மிளகு தூள் கொஞ்சம், 10-15 மின்ட் லீவ்ஸ், புதினா இலை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் லெமன் ஜூஸ், சுவைக்கு உப்பு, 4-5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கஞ்சி செஞ்சிடலாம். ஸோ பார்லி வந்து சீக்கிரமாக வேகாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4-5 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு கொஞ்சம் குறை குறை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பாத்திரத்தை வச்சு 6-5 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம பார்லியை அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா நீங்கள் வேக விடுங்க. ஸோ ஒரு 10-15 நிமிஷம் இது வேக வேக உங்களுக்கு வந்து இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த பார்லி அரிசி நல்லா வெந்து வரும். ஸோ நல்லா ஒரு குழ குழன்ற கன்சிஸ்டன்சிக்கு வர வரலும் நீங்கள் நல்லா இந்த பார்லி அரிசியை வேக வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டே 4 கஞ்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 3 கஞ்சி வெயிட் லாஸ்க்கு போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன் நான், நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு கஞ்சி. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் சுவைக்கேற்ப உப்பு அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதில் ஆட் பண்ணுறேன் அந்த மின்ட்டை, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் எல்லாமே சேர்த்து அந்த கஞ்சிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் அருமா, அதுவும் இல்லாமல் கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம்னா கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ இதோட கூட ஒரு சிம்பிளான வெஜ் சாலட்டும் நான் பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா வந்து ஒரு செமி லிக்விடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காக ஒரு சிம்பிளான வெஜ் சாலட் இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்லி அரிசி. ஸோ இப்போ நான் இதை வந்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான வெஜ் சாலட் தான் இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் கேரட் 1/2 கேரட் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு 1-2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஸோ நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நான் பண்ணி காட்டுறேன் நான். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கேரட், அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், மூணுத்தையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து ஹாப் சால்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக 1-2 டேபிள் ஸ்பூன் லெமன் அதில் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்பிளான வெஜிடபிள் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பார்லி கஞ்சி வித் வெஜிடபிள் சாலட் நான் சர்வ் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு தி இம்பார்ட்டன்ட் செஷன், தட் இஸ் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அண்ட் மெடிசினல் வேல்யூ ஆஃப் பார்லி ரைஸ். ஸோ இந்த பார்லி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து இதில் ரொம்பவே ரிச்சான ஹையான ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவங்க நிறையவே இந்த பார்லி ரைஸை நம்ம கஞ்சாவோ இல்லை சூப்பாவோ செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பீட்டா குளுக்கோன் அப்படின்ற ஒரு இன்சாலிபிள் ஃபைபர். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணும். அதாவது வந்து
பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பீட்டோ குளுக்கோன் இன்சாலிபிள் ஃபைபரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்டா குளுக்கோன் வந்து பித்த நீரோடு சேர்ந்து நம்மளுடைய எல்டிஎல் தட் இஸ் பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி அண்ட் ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்லியில் வந்து இருக்கிற ஒரு தன்மை நம்ம உடம்பில் இருக்கிற டாக்ஸிசிட்டியை ரிமூவ் பண்ணும். ஸோ வேண்டாத தேவையில்லாத டாக்ஸிசிட்டியை வந்து நம்ம உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை பார்லியில் உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீக்கம் இருக்குது அப்படின்னா பார்லி எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா யூரினை வந்து யூரினேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். நிறைய யூரின் வந்து போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த பார்லி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால உடம்பில் இருக்கிற தேவையில்லாத நீர் டாக்ஸிசிட்டி த்ரூ யூரின் மூலமாக நமக்கு வெளியே வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இந்த பார்லி ரைஸில் உண்டு. ஸோ B6 விட்டமின் நிறைய இருக்கிறதுனால நரம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் ஃபார் ஹார்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுகரையுமே இது ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இதை வந்து D4 கஞ்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 3 வெயிட் லாஸ் கஞ்சி நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பார்லி வந்து ஒரு டயரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து த்ரூ யூரின் மூலமாக நமக்கு வெளியே வரணும். ஸோ அப்படி வரலைன்னா வந்து உடல் வீக்கம் கொடுக்கும். ஸோ உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியே எடுக்கிறதுக்கு ஸோ லாசிக்ஸ்னு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மெடிசன் எடுக்காமல் இந்த மாதிரி பார்லி கஞ்சி நம்ம வச்சு சாப்பிடும்போது ஸ்டிமுலேட்ஸ் த யூரினேஷன். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட ஆஃப்டர் 7th மந்த் காலெல்லாம் சில பேருக்கு வீங்கும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து இந்த பார்லியை கஞ்சி வச்சு குடிக்கும் போது யூரினேஷன் நல்லாவே ஜாஸ்தியாக அவங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகி உடம்பில் இருக்கிற அந்த நீரெல்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இந்த பார்லியில் இருக்குது. வாவ், சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி பார்லி வச்சு இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நான் மீண்டும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும் வரை நான் உங்கள் எஸ்தர், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் 5 Low 2 Fish. டேக் கேர், பபாய். லவ் குக்கிங், உணவே மருந்து, உணவை நேசியுங்கள், ஆரோக்கியமாய் உண்ணுங்கள்.